ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்தியில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டை வந்து நெத்தியில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாகவும் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படி ஸ்டிக்கர் போட்டைகளை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீலாம் கட்டும்போது ப்ளவுஸில் வந்து பின் வந்து மாட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பின் வந்து ப்ளவுஸில் வந்து சிக்கிக்கிடும். சிக்கிக்கிட்டு நம்ம அந்த பின்னை வந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே ப்ளவுஸே வந்து கிழிஞ்சிரும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும், இந்த பின்னில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பின்னில் வந்து உள்ளே வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதுக்கடுத்து அதை வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து மாட்டும் போது பார்த்திங்கன்னா, அந்த பின்னுக்குள்ளே வந்து ப்ளவுஸ் வந்து சிக்கிக்கிடாது. அப்போ நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த பின்னை வந்து கலட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ப்ளவுஸும் வந்து சீக்கிரத்தில் வந்து கிழியாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து சாரீ கட்டுறக்கோ, நம்ம வந்து சல்வார் போடுறதுக்கு, எதுனாலுமே பின் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் போட்டை வந்து மாட்டிட்டு நீங்கள் வந்து சேஃப்டி பின்னை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, எந்த ட்ரெஸ்க்குமே வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் டூ வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம தலையில் மாட்டுற கிளிப்லாம் இருக்கும், அந்த கிளிப்பில் வந்து டிசைன் எதுவுமே இல்லாமல் சும்மா பிளெயினான கிளிப்பாக இருக்கும். அந்த கிளிப்பில் வந்து நம்ம என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் போட்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து சென்டரில் வந்து மாட்டிட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த பார்க்குற அந்த கிளிப்பை வந்து பிளெயினாக இருக்கிறதோட இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு ஸ்டிக்கர் போட்டை வந்து ஒட்டிட்டு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கிராண்டாக நமக்கு வந்து அதோடய லுக்கே வந்து நல்லா அழகாக வந்து தெரியும். இந்த மாதிரி எம்டியான கிளிப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் போட்டை வந்து ஒட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கே அதை பார்க்கும்போது பாருங்கள், நம்ம வந்து ஒட்டின கிளிப்புக்கும் ஒட்டாத அந்த கிளிப்புக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து தெரியும். இப்போ ஒட்டினோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் போட்டோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அந்த மாதிரி வந்து ஒரு பிளெயினான கிளிப் வந்து எடுத்திருக்கேன். அந்த கிளிப்லேயே வந்து இப்போ வந்து சென்டரில் வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டினோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்டே வந்து பிளெயினான கிளிப்ஸ் இருந்துன்னா, அந்த கிளிப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் போட்டோ வந்து நீங்கள் ஒட்டி வந்து தலையில் மாட்டும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்பர் த்ரீ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்க கம்மல்ஸ் வந்து காதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம போட்டு விட்ருப்போம். போட்டு விட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயா கூட்டுகிட்டு போகிற நேரத்தில் பிள்ளைங்க வந்து அந்த கம்மலில் இருக்க திருக்கை வந்து வெளியே வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணதுக்கடுத்து தொலைச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து திரும்ப பிள்ளைங்களுக்கு வந்து கம்மல் போடாமல் இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டை வந்து நீங்கள் எடுத்து நம்ம அந்த திருக்குக்கு பதில் இந்த அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டை வந்து லைட்டாக வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டீங்க, நல்லா வந்து ஸ்டிஃபாக நம்ம காதில் வந்து ஒட்டிக்கிடும். ஒட்டிக்கிட்டாச்சுன்னா நம்ம கம்மல் வந்து கீழே வந்து விழாது. திருக்குக்கு பதில் இந்த ஸ்டிக்கர் போட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தை வந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி கம்மல் மாட்டி விட்டுருப்பேன். அவன் வந்து நிறைய நேரம் வந்து திருக்க வந்து தொலைச்சிருவான். அந்த டைமில் நான் அந்த மாதிரி தான் இந்த மெத்தடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் இதை மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்பர் ஃபோர் வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து மொபைல் இல்லாமல் எங்கேயுமே வந்து போக மாட்டோம். அதனால் வந்து மொபைல் கவர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் கவரில் வந்து ஒரு நாலு போட்டு வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போகும்போது உங்கள் பொட்டு வந்து நெத்தியில் இருக்க பொட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொட்டை வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். நான் இதுக்கு முன்னால் சொன்ன டிப்புக்கு வந்து கம்மல் திருக்கு தொலைஞ்சாலும் நம்ம வந்து பொட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்குமே நம்ம வந்து இந்த பொட்டு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மொபைல் கவரில் வந்து எப்போதுமே ஒரு நாலு பொட்டு இல்லைன்னா அஞ்சு பொட்டு வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் ஒரு அஞ்சு பொட்டு வந்து மொபைல் கவரில் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஃபைவ் வந்து பார்த்துடலாம். செல்லோடேப்பில் வந்து நம்ம வந்து ஒட்டுறதுக்காக எடுத்திருப்போம். அதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ரொம்ப நேரம் வந்து அந்த செல்லோடேப்பை போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வந்து சுற்றி தான் அதுக்கடுத்து தான் ஒரு வழியாக வந்து தேடி பிடிச்சிருவோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் அந்த வந்து ஸ்டார்டிங் நம்ம எந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து கட் பண்ணியிருப்போமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், எங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு தேட வேண்டாம். திரும்ப வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்பர் 6 வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நூல்கண்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து எதுக்காவது வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பீங்க. வச்சுருக்க நூல்கண்டை பார்த்தீங்கன்னா நூலெல்லாம் வந்து வெளியே வந்து ரொம்ப வந்து சிக்கலாகி வந்து விழுந்துடும். அப்படி வந்து சிக்கலாகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றி விட்டுட்டு அதோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டை வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து பிரிந்து வராது. பிரிந்து வராமல் நீட்டாக வந்து நம்ம நூல்கண்டு வந்து நீட்டாக சிக்கலாகாமல் நீட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா நூல்கண்டுலையுமே வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து ஒன்றோட ஒன்றும் வந்து சிக்கல் ஆகாமல் நீட்டாக வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இப்போ நம்பர் 7 வந்து பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்குமே நம்ம வந்து எல்லாமே வந்து ஒன்போல் வந்து சேமாக வந்து வாங்கிடுவோம். வாங்கினதுக்கடுத்து அது வந்து எது வந்து யாருக்குள்ளதுனே வந்து தெரியாது, தெரியாமல் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ரெண்டு இதில் வந்து ஏதாவது ஒரு இதில் மட்டும் நம்ம வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டிடலாம். ஒட்டியாச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டினது ஒருத்தவங்களுக்கும் ஒட்டாதது ஒருத்தவங்களுக்கும் சொல்லிட்டோம்னா பிள்ளைங்க வந்து சண்டை போடாமல் ரெண்டு பேருமே வந்து வச்சுக்கிடுவாங்க. ஸ்டிக்கர் போட்டு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னது போக வேறு எதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எதுவும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.